வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நகை கடன் தள்ளுபடி பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 650,000 வரையிலான தள்ளுபடி வந்து உறுதி அப்படின்னும், ஸோ இன்று முதல் வந்து தள்ளுபடி செய்யப்படுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழக மக்கள் அனைவரும் வந்து ஆவலாக வந்து எதிர்பார்த்துருக்கக்கூடியது வந்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் தேசிய வங்கியில் இருக்கக்கூடிய நகை கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பு தான் வந்து எப்பொழுது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது சட்டமன்றத்தில் வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய 150,000 வரையிலான நகை கடன் தள்ளுபடி வந்து கூட்டுறவு வங்கியில் விரைவில் வந்து செயல்படுத்தப்படுறதுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நகை கடன் தள்ளுபடி இன்று முதல் வெளியாக போகக்கூடிய முக்கிய அறிவிப்பு, சூப்பர் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்துக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கொரோனா பேரிடர் காலத்திலும் மக்களுக்கு வேண்டிய அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொண்டும் வருகிறார். அதன்படி கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இது குறித்த அறிவிப்பு எதுவும் தற்போது வரை வந்து வெளியாகவில்லை. இது பற்றிய அறிவிப்பு எப்போது வெளியாகும்னு மக்களும் வந்து எதிர்பார்ப்புள்ளனர் அப்படின்னும். இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் ஆனால் இன்று திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, பொதுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மாநில சட்டசபை, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, மனிதவள மேலாண்மை துறை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதமும் துறை சார்ந்த அறிவிப்புகள் வெளியாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 110 விதியின் கீழே நகை கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னும், இது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி தரும் செய்தியாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்று தமிழகத்தில் நடக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதாவது வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, பொதுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மாநில சட்டசபை, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, மனிதவள மேலாண்மை துறை இது மாதிரியான துறைகளை வந்து மீதான விவாதம் வந்து இன்றைக்கி வந்து நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் துறை சார்ந்த அறிவிப்புகளும் வந்து வெளியாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 110 விதியின் கீழே நகை கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான பற்றின ஒரு முக்கியமான தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்று முதல் பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி மக்கள் எதிர்பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நகை கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு கவர்மெண்ட் ஆர்டர் ஜீவோ வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க், ஸோ இது மாதிரியான பேங்குகளுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்குமா இல்லை கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நகை கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.